ஆன்மீக பாதையில் இன்று தை அமாவாசை சிறப்பு பற்றி பார்க்கலாம். பொதுவாக அனைத்து அமாவாசையும் சிறப்பானது என்றாலும் தக்ஷாயன புண்ணிய காலமான ஆடி அமாவாசை நாளில் பித்திருலோகத்தில் உள்ள நமது மறைந்த முன்னோர்கள் பூலோகத்திற்கு திரும்பி வருவதாகவும் புரட்டாசி மாத மகாலய பட்ச அமாவாசை அன்று நம்முடனே இருப்பதாகவும் உத்தராயண புண்ணிய காலமான தை மாதத்தில் வரும் முதல் அமாவாசை நாளில் நம்மை ஆசீர்வதித்து மீண்டும் பித்திருலோகத்திற்கு திரும்பி செல்வதாக நம்பப்படுகிறது. எனவே நமது மூதாதையர்கள் நம்மிடம் விடைபெற்று பித்திருலோகம் செல்லும் தை அமாவாசை நாளன்று தர்ப்பணம் செய்து அவர்களை மகிழ்வித்தால் 21 தலைமுறைகளாக தொடர்ந்து வரும் சகல தோஷங்களும் நீங்கி காரிய வெற்றிகள் உண்டாகும். அவ்வாறு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யாதவர்கள் தங்கள் முன்னோர்களின் சாபத்திற்கு ஆளாகின்றனர். அப்படி சாபம் பெற்றவர்களின் வீடுகளில்தான் உணமுற்ற குழந்தைகள் பிறக்கின்றன என்றும் ஜாதகத்தில் ராகுகேது தோஷங்கள் தோன்றுகின்றன என்றும் காரிய தடைகளும் அகால மரணங்களும் ஏற்படுகின்றன என்றும் கருட புராணம் கூறுகிறது. பித்ருக்கள் யார்? பித்ரு என்றால் இறந்து போன நமது முன்னோர்கள் என்று பொருள். தந்தை மற்றும் தாய் வழியில் இறந்து போன அனைவருமே நமது பித்ருக்களே. நம்முடைய இந்த உடல், பொருள், ஆவி அனைத்தும் நம் முன்னோர்கள் அளித்ததே. எனவே அவர்கள் அளித்த இந்த உடல், உயிர் மற்றும் பொருளை அனுபவிக்கும் நாம் அறியாமலேயே அவர்கள் செய்த பாவம் மற்றும் புண்ணிய பலன்களையும் சேர்ந்தே அனுபவித்து வருகிறோம். பித்ருலோகம் என்பது சூரியனுக்கு அப்பால் பல லட்சம் மைல் தொலைவில் இருப்பதாக கருட புராணம் கூறுகிறது. பித்ருக்கள் அங்கிருந்து தங்கள் குடும்பத்தினர் நலமாகவும் வளமாகவும் வாழ அருளாசி வழங்குகின்றனர். அமாவாசை தினத்தன்று பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவற்றை போக்க கருப்புயல் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் மூதாதையர்களுடைய பசியும் தாகமும் விலகி சந்ததியரை வாழ்த்துவார்கள். அமாவாசை என்று தங்களுக்கு வழங்கப்படும் எள் தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பித்ருக்கள் காத்து நின்று கொண்டிருப்பார்களாம். நமது முன்னோர்கள் நம்முடன் வாழும்போதே முன்னோர்களை மதித்து பசி கொடுமை இன்றி பாசத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் அவர்கள் மறைந்த பின்பும் அவர்களின் பசியை போக்க வேண்டும். இதையே பித்ருக்கடன் என்கின்றனர். நமது பழமையான வாழ்வியல் நெறிகளின் மூதாதையர் வழிபாடு முக்கிய அங்கமாக இருந்துள்ளது. இதை திருவள்ளுவரும் நீத்தார் கடன் என்ற அதிகாரத்தில் தெளிவாக எடுத்துரைக்கிறார். பித்ருதோஷ் நம்முடன் வாழ்ந்து மறைந்த நமது பித்ருக்கள் எப்போதும் நமது நலனையே விரும்புவர்கள் என்பது இயல்பானது. எனினும் நமது முன்னோர்களின் ஆவிகள் மறுபிறப்பு எய்தும் வரை ஒவ்வொரு அமாவாசை அன்றும் பூமிக்கு வந்து நமது இல்லங்களில் உள்ள நீர்நிலைகளில் தங்குவர் என்பது நம்பிக்கை. எனவே அன்றைய தினம் பித்ருக்களுக்கு படையலிட்டு அவர்களுடைய பசியை போக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் பசியுடனும் வருத்தத்துடனும் பித்ருலோகம் திரும்பிச் செல்வர். இதனால் அவர்களுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக நேரிடும். இந்த சாபம் இறையருளிய தடை செய்யும் வலிமை கொண்டது. ஒருவரின் ஜாதகத்தில் 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் பாம்பு கிரகங்களான ராகு கேது இருந்தாலும் சூரிய சந்திரர்கள் ராகு அல்லது கேது கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலும் பித்ருதோஷம் உள்ள ஜாதகமாக கருதப்படும். இது ஜோதிடத்தில் ராகு கேது தோஷம் என்று வழங்கப்படுகிறது. ராகு தந்தை வழி பாட்டனாரை குறிக்கும் கிரகம். அதே போல கேது தாய் வழி பாட்டனாரை குறிக்கும் கிரகமாகும். ஒருவருடைய ஜாதகத்தில் நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் முற்பிறவிகளில் அவர்களும் அவரவர் முன்னோர்களும் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கினை தெளிவாக காட்டுபவை. அதோடு அந்த பாவங்களை தீர்க்க முடியுமா முடியாத என்பதையும் காட்டும் கிரகங்களாகும். அவரவர் செய்த புண்ணியங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் யோகங்களாகவும் பாவங்கள் தோஷங்களாகவும் அமைகின்றன. மற்ற கிரகங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கும் நன்மை தீமைகளை நிர்ணயம் செய்கிறது. ஆனால் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது தான் ஒருவரது வாழ்க்கையை எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கும் வலிமை உடையது. ஒருவருடைய சுக போகங்களுக்கும் உறவுகளுக்கும் காரணமாவதால் ராகுவை போகக்காரன் என்றும் ஞானம் மற்றும் முக்திக்கு காரணமாக அமைவதால் கேதுவை ஞானக்காரகன் என்றும் அழைக்கின்றனர். எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு கேது மோசமான நிலையில் அமைந்திருந்தால் அவருடைய தந்தை தாய் சகோதரன் சுற்றம் நட்பு படிப்பு வேலை திருமணம் மன வாழ்க்கை குழந்தை பேறு உடல் உபாதைகள் புகழ் என அன்றாட வாழ்க்கை முதல் அவருடைய மரணம் வரை அனைத்திலும் பிரச்சனைகள் வருகிறது. இந்த பித்திருதோஷம் இருந்தால்
அவர்களால் குலதெய்வ வழிபாடு செய்ய இயலாது என்றும், சிலருக்கு குலதெய்வமே எதுவென்று தெரியாது என்றும் சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்த தோஷம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் படிப்பு, வேலை, திருமணம் மற்றும் குழந்தை இவற்றில் ஏதேனும் ஒன்றில் தீராத பிரச்சனை இருந்தே தீரும். இத்தகைய பித்திருதோஷம் நீங்காமல் மற்ற எந்த பரிகாரங்களையும் செய்தாலும் அவை பலன் தருவதில்லை. எத்தகைய மந்திர உச்சாடனங்களும் சித்தியடைவதில்லை. ஜாதகத்தில் உள்ள எந்த ஒரு யோகமும் மற்ற கிரகங்களும் தன்னுடைய பலனை தருவதில்லை. குலதெய்வ வழிபாடும் கூட பலன் தருவதில்லை. எனவே தை அமாவாசை அன்று நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முதலில் பிதிர்தோஷத்தினை போக்கி அவர்களின் ஆசையை முழுமையாக அடைந்து நன்மை பெறுவோம்.